முட்டையோட சேர்த்து சாப்பிடக்கூடாத உணவுகளை பத்தி தான் நம்ம இப்ப சொல்ல போறோம். என்ன காரணத்தினாலே நம்ம இப்ப சொல்ல போற உணவுகள் எல்லாம் முட்டையோட சேர்த்து சாப்பிடக்கூடாது, அதையும் கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்கணும். நம்ம சாப்பிடக்கூடிய உணவு நம்மளோட உடலுக்கு நிறைய நன்மை தரக்கூடியதாக இருக்கணும், ஆனா நம்ம சாப்பிடக்கூடிய உணவு முழுமையான நன்மைகள் நமக்கு கொடுக்கறது கிடையாது. அதனால எந்தெந்த உணவுகள் நமக்கு நன்மையை கொடுக்கும், எவ்வளவு சாப்பிட்டா நமக்கு நன்மையை கொடுக்கும் அப்படிங்கறது கண்டிப்பா வந்து தெரிஞ்சுக்கணும். முட்டையில நிறைய சத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது, ஆனா அதை அளவுக்கு அதிகமா எடுத்துக்கிட்டா ஒரு சில பிரச்சனைகளை தாங்க ஏற்படுத்தும். முட்டையில நிறைய விதமான சத்துக்கள் இருந்தாலும் முட்டையை வந்து நம்ம எப்படி சாப்பிடணும் அப்படிங்கறது தெளிவா தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்து சாப்பிடணும். முட்டையோட வந்து ஒரு சில உணவுகள் சேர்த்து சாப்பிடக்கூடாது. முட்டையில என்ன சத்துக்கள் இருக்குன்னு பாத்தீங்கன்னா வைட்டமின் ஏ, வைட்டமின் பி6, வைட்டமின் பி12, வைட்டமின் டி, வைட்டமின் இ, வைட்டமின் கே, மெக்னீசியம், பொட்டாசியம், ஜிங்க், புரோட்டீன், அதுக்கப்புறம் சல்பர், சோடியம் சொல்லி நிறைய விதமான சத்துக்கள் இருந்துகிட்டு இருக்குது. முட்டையை பொறுத்த வரைக்கும் சர்க்கரையோட சேர்த்து சாப்பிடக்கூடாது. நம்ம முட்டை வந்து சாப்பிடுறப்போ அதோட சேர்த்து சர்க்கரையா வச்சுக்கிட்டு ஒரு சில பேர் தொட்டுக்கிட்டாலும் சாப்பிடுவாங்க, அந்த மாதிரியெல்லாம் சாப்பிடவே கூடாதுங்க. என்ன காரணம்னா முட்டையில அமினோ அமிலம் அதிகமா இருக்குது, அதே மாதிரி சர்க்கரையிலையும் அமினோ அமிலம் இருக்குது. அதனால இந்த ரெண்டையும் வந்து நம்ம ஒன்றாக சேர்த்து சாப்பிடுறப்போ நம்மளுடைய உடல்ல நச்சுத்தன்மை அதிகரிக்கும். இதன் விளைவா ரத்தத்துல கட்டிகள் வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு. ரத்தத்துல கட்டி வந்துச்சு அப்படின்னா உங்களுடைய இதயத்தையே பாதிக்க வச்சிடும், ரத்த ஓட்டம் தடுத்து நிப்பாடிடும். அதனால முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா டி காஃபி. முட்டையோட சேர்த்து ஒரு சில பேர் டீ காஃபி குடிக்கிற பழக்கத்தை வச்சுக்கிட்டு இருப்பாங்க. அதாவது முட்டை போண்டா சாப்பிட்டு உடனே டீ காஃபி எல்லாம் குடிப்பாங்க. இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா மலசுக்கள் தான் பிரச்சனை ஏற்படுத்தும், ஸோ செரிமான பிரச்சனையை ஏற்படுத்தும். அதனால மலம் வந்து சரியா வந்து வெளியேறாம வயிற்றுக்குள்ள செரிமான பிரச்சனையை ஏற்படுத்திடும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா அசைவம் வந்து சேர்த்து சாப்பிடக்கூடாது. வீட்டில் அசைவ சாப்பாடு பண்றாங்க அப்படின்னா கண்டிப்பா எல்லார் வீட்லையும் முட்டை வந்து சேர்த்து பண்ணுவாங்க. ஆனா முட்டையோட சேர்த்து மற்ற அசைவ சாப்பாடுகள், அதாவது மீன், கறி, அதாவது கோழி கறி, இந்த மாதிரி எதை வந்து சேர்த்து சாப்பிட்டாலும் சரி அது நம்ம உடல்ல பலவிதமான பிரச்சனைகள் தான் ஏற்படுத்தும். அதனால முட்டையா தனியா தான் வந்து சாப்பிடணும். நெக்ஸ்ட் பார்த்தோம்னா சோயா பால் சொல்லலாம். சோயா பால்ல மோனோ சாச்சுரேட், அதுக்கப்புறம் பாலி அன்சாச்சுரேட் வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ இந்த கொழுப்பு அமிலங்கள் அதிகமா இருந்துகிட்டு இருக்கு. அதனால முட்டையோட சேர்த்து இந்த சோயா பாலை நீங்க குடிக்கிறப்போ உங்களோட உடல்ல இருக்கக்கூடிய புரதத்தை உறிஞ்சுவதில் சிக்கல்கள் வந்து ஏற்படலாம். இதனால உடல்ல பல்வேறு விதமான நோய்கள் வந்து வருவதற்கு வாய்ப்பு இருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தோம்னா வாழைப்பழம். முட்டை வாழைப்பழம் இந்த ரெண்டுத்தையும் ஒன்றாக சேர்த்து சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. என்ன ரீசன், இந்த ரெண்டுத்தையும் ஒன்றாக நம்ம சேர்த்து சாப்பிட்றப்போ நம்ம உடலுக்கு பல விதமான பக்க விளைவுகள் ஏற்படுறதுக்கு சான்ஸ் இருக்கு. யாரெல்லாம் முட்டை சாப்பிடலாம் அப்படின்னா, பொதுவாக முட்டை அப்படிங்கிறது பெரும்பாலும் எல்லாரும் சாப்பிடக்கூடிய ஒன்றாக இருந்துகிட்டு இருக்கு. ஆனா அந்த முட்டையில இருக்கக்கூடிய மஞ்சள் கருவுல 2.8 கிராம் அளவிற்கு புரோட்டீன் சத்தும், வெள்ளை கருவுல 3.5 கிராம் அளவிற்கு புரோட்டீன் சத்தும் இருக்கு. அதனால ஒவ்வொருத்தவங்களும் அவங்களுடைய உடல் நிலைக்கு ஏற்ற மாதிரிதான் முட்டையை வந்து சாப்பிடணும். உங்களோட உடல் எடை ரொம்ப பல மடங்கு அதிகமா இருந்துச்சு, உடல் ரொம்ப ஒல்லியா இருந்துச்சு அப்படின்னாலாம் நீங்க கண்டிப்பா வந்து மருத்துவர்கள்ட்ட வந்து ஆலோசனை கேட்கலாம். முட்டையை வந்து நான் சாப்பிடலாமா, டெய்லி எத்தனை முட்டை சாப்பிடலாம், இல்லைன்னா வாரத்துக்கு எத்தனை முட்டை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி கேளுங்க. பொதுவாக வாரத்துக்கு ஒரு முட்டை சாப்பிட்டீங்கன்னா பிரச்சனை இல்லை, தினமும் ஒரு முட்டை, தினமும் 2 முட்டை இந்த மாதிரி எல்லாம் நீங்க சாப்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமா பலவிதமான பிரச்சனைகளை தான் ஏற்படுத்தும். முட்டையை வந்து சாப்பிட்றது நேரத்தில் மற்ற அசைவ உணவுகள் சாப்பிட்றது முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணுங்க. முட்டையை பொறுத்த வரைக்கும் பொதுவாக வந்து தண்ணீரில் வந்து போட்டு அதை பாயில் பண்ணி சாப்பிடுங்க. ஆம்லெட் போடுறதோ இல்லைன்னா வந்து வேற ஏதாவது வந்து எண்ணெயை அதிகமாக வந்து சேர்த்து பொறிச்சு சாப்பிட்றதோ, இந்த மாதிரி வகையான உணவுகளை முட்டையை வச்சு ரெடி பண்ணுறது முடிஞ்ச வரைக்கும் வந்து குறைச்சிருங்க.